சென்னை ஆன்லைன் நான் உங்க பிரியா ஆனந்த் இன்னைக்கு வணக்கம் சென்னை அக்டோபர் 11th ரிலீஸ் ஆற படம் பத்தி பேச போறேன் சோ வணக்கம் சென்னையில தமிழ்ல முதல் வாட்டி நான் காமெடி பண்ணியிருக்கேன் என் கரெக்டர் பேர் அஞ்சலி அவங்க ஒரு போட்டோகிராஃபர் லண்டன்ல இருந்து சென்னைக்கு முதல் வாட்டி வராங்க இந்தியாக்கே முதல் வாட்டி வராங்க அண்ட் தேனிலேருந்து ஒரு பையன் அஜய்னு வரான் அதுதான் சிவாவோட கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட்ஸ் எப்படி சென்னையில் மீட் பண்ணுறாங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு தான் வணக்கம் சென்னை அண்ட் வழக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து சந்தானம் வந்து ஒரு செப்பரேட் காமெடி ட்ராக்காக இருக்கும் படத்தில் ஆனால் எங்கள் படத்தில் வந்து அவர் தான் கதையை ஹி மூவ்ஸ் அண்ட் டேக்ஸ் இட் ஃபார்வர்ட் அண்ட் ரொம்ப ஒரு என்ஜாயபுளான எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஊர்வஷி மேம் நாசர் சார் மனோபாலா இது மாதிரி நிறைய பேர் படத்தில் இருக்காங்க அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ராகுல் ரவீந்திரன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அண்ட் பேசிக்காக ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரி ஒரு படம் பட் இட்ஸ் அ பிக் ஃபிலிம் ஸோ ரொம்ப ஒரு சில்ட் அவுட்டாக வந்து ஒரு படத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் சந்தானம் என்னையும் ரொம்ப கலாய்ச்சிருக்காரு இந்த படத்தில் பட் இந்த படத்தில் வந்து அவர் கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அவர் கதையை ஹீ மூவ்ஸ் இட் ஃபார்வர்ட் ஸோ ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னை டப்புக்கு டப்பான்னு கூப்பிட்டுட்டாரு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு ஸோ அந்த தியேட்டரில் ட்ரெய்லர்லேயும் எல்லோரும் பார்த்துருக்கீங்க அண்ட் அதனால என்னை வந்து எல்லோரும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இட்ஸ் ஓகே படத்தில் வந்து சந்தானம்ஸ் கேரக்டர் ஹெல்ப்ஸ் த ஸ்டோரி மூவ் ஃபார்வர்ட் ஸோ ஸோ படத்தில் வந்து சிவா என்னோட முதல் வாட்டி அவரோட ஆக்ட் பண்ணுறேன் அண்ட் போட்டி போட்டு நாங்கள் காமெடி பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் நிறைய சண்டை போட்டிருக்கோம் அண்ட் டாம் அண்ட் ஜெரி மாதிரி எங்கள் ரெண்டு பேரும் கேரக்டர்ஸ் இருக்கும் அண்ட் அந்த எங்கடி பிறந்த சாங்கில் அவரோட டான்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் கூட வந்து எங்கள் ஒரு அந்த சண்டை போடுற கெமிஸ்ட்ரி ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அக்டோபர் 11th ரிலீஸ் ஆகுது ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக வந்து ஒரு ஃபோனில் நிறைய எடுப்பேன் பட் நாட் இன் அ ப்ரொஃபஷனல் கேமரா அதிலலாம் ஃபோட்டோஸ் எடுக்க அவ்வளோ வராது பட் நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய அந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் சரவுண்டட் பை அமேசிங் பிக்சர்ஸ் ஸோ கிருத்திகா வந்து முதல் வாட்டி டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படத்தை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்னு யாரும் சொல்லவே மாட்டிங்க பிகாஸ் அவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ கேரக்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் இவ்வளோ ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை வந்து ரொம்ப பெருசாக ஆக்கியிருக்காங்க அண்ட் தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அ டீம் எங்கள் கேமராமேன் ரிச்சர்ட் என்னை வந்து ரொம்ப அழகாக ஒரு பாபி டாலாக இந்த படத்தில் காட்டியிருக்காரு அண்ட் ஆல்சோ எங்கள் ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் செல்வகுமார் அண்ட் அவரோட இம்பார்ட்டன்ஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் கிரூஸ் டீமே வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த படத்தில் நிறைய ஃபீமேல் அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க அண்ட் அது ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நல்ல விஷயம் ஓகே எனக்கு வந்து டைரக்டர்னு வந்துடுச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் த ஜெண்டர் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ் பிகாஸ் டேலண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுர் ஜெண்டர் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் யுர் அவுட்லுக் அண்ட் யுர் அப்ரோச் இன் லைஃப் அண்ட் நான் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக நினைக்கிறேன் பிகாஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் கௌரி ஷிண்டேனு டைரக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வணக்கம் சென்னையில் கிருத்திகா உதயநிதி அதுக்கப்புறம் வந்து வைராஜா வயல ஐஸ்வர்யா தனுஷ் ஸோ மூணு ஃபீமேல் டைரக்டர்ஸோட வேலை செஞ்சுருக்கேன் ஐ திங்க் ஐம் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஆக்ட்ரஸஸ் ஹூஸ் காட்டன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஹோப் டு ஒர்க் வித் லாட்ஸ் மோர் ஃபீமேல் டைரக்டர்ஸ் அனிருத்தோட ரெண்டாவது வாட்டி இப்போ வேலை செஞ்சுருக்கேன் அண்ட் எதிர்நீச்சலோட சக்ஸஸ்க்கு பெரிய காரணம் வந்து அனிருத்தோட மியூசிக் தான் அண்ட் வணக்கம் சென்னை கூட ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பம் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி அண்ட் விஷுவலி வந்து ரொம்ப போட்டி போட்டு நாங்கள் வந்து அனிருதா நாங்களான்னு பார்க்கலான்னு வந்து நினச்சி நிறைய புது புது கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சிவா கூட ஆடியிருக்காரு இந்த படத்தில் ஸோ அனிருத்க்கு போட்டியாக சிவா டான்ஸ் பண்ணியிருக்காரு ஏன் அவங்க அப்கமிங்லாம் பெருசு இல்லையா யார் டிசைட் பண்ணுறது யார் பெருசு ஐ திங்க் இது மாதிரி தான் வந்து நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்டோட ஒரு படம் பண்ணுறோம் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ அவர் மார்க்கெட் என்னென்னு நான் பார்த்து பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை அண்ட் வந்து நான் சிவகார்த்திகேயனோட நடித்தப்போ அவருக்கு ஹிட்டே இல்லை அண்ட் பட் எதிர்நீச்சலுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு ஒரு ஹிட் வந்துடுச்சு கேடி விழா கிளாடிறாங்க அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் சூப்பர் ஹிட் ஆச்சு அன்னிப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பட்
எனக்கு வந்து இட் மேட் நோ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் ஐ ஆக்டட் வித் சிவா பிகாஸ் பிஃபோர் ஹி ஹேட் எனி ஆஃப் தீஸ் ஹிட்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்து விக்ரம் பிரபு கௌதம் கார்த்திக் அண்ட் அதர்வா தேர் த ஜென் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ் பிகாஸ் அடுத்த ஜென்ரேஷனும் வரப்போகிறது அண்ட் தேர் அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் தேர் அமேசிங் டேலண்ட் ஸோ நான் வந்து ஒரு மார்க்கெட்டை வச்சு நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை ஸோ தட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட் டு மீ ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யணும்னு நினச்சேன் டைரக்டர் ஷங்கருக்கு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன் ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் தான் வேலை செய்யணும் அண்ட் அதுக்கு அதுக்கு வெளியில் என்னால் ட்ரீம் பண்ண முடியல ஓ மை காட் அது ரொம்ப ஒரு நாஸ்டியான சீன் வணக்கம் சென்னை முதல் டீசர் வந்து ஒரு ஃபுட் ஃபைட் இருந்தது அது வந்து பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கு எல்லாருக்கும் அது வந்து இட் வாஸ் த மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் திங் த வி ஷாட் ஏன்னா சிவா மேலே வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் ஃபேண்டா அதெல்லாம் வந்து என் மேலே முட்டை அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் என் மேலே தூக்கி போட்டாங்க பட் இட் வாஸ் டிஸ்கஸ்டிங் ஏன்னா வந்து அது ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதே குப்பையில் நாங்கள் உட்காந்துட்டு ஒரு சீனும் ஷூட் பண்ணோம் ஸோ அதில் நிறைய டைலாக்ஸ் அண்ட் அந்த முட்டை வாசனை என் முடியிலே இருந்தது இட் வாஸ் ஜஸ்ட் த மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் திங் அண்ட் பட் ஸ்க்ரீனில் பார்க்குறதே அது ரொம்ப ஜாலியாக இருக்குது ஐ திங்க் ஆடியன்ஸ் ஆல்சோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அண்ட் அந்த டீசர்னால வணக்கம் சென்னையோட எதிர்பார்ப்பும் அப்படியே இட் இன்க்ரீஸ்ட் ஐ திங்க் இல்லை இப்போ வெறும் தமிழ் தான் இல்லை எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து நான் ஒரு லாங்குவேஜில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சு எதுவும் பண்ணதில்லை எனக்கு எந்த லாங்குவேஜில் நல்ல படம் கிடைக்கிறதோ நல்ல டீமோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அங்கே தான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் எதிர்நீச்சல் ஹிட் ஆனதுனால தமிழில் வரிசையாக நிறைய படங்கள் சைன் பண்ணேன் அண்ட் அதனால வந்து என்னோட ஹிந்தியோட ரிலீஸ்க்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் என்னால் சைன் பண்ண முடியல ஸோ இட்ஸ் நாட் ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக பண்ணல இது வந்து அப்படியே அமைஞ்சிருக்கு எனக்கு பண்ணணும் இல்லை இப்போ வந்து ஆக்டிங் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அண்ட் என்னோடய ஃபீல்டை இப்போ தான் நான் இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு வந்து வேறு பிளான்ஸ் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சின்ன வயசில் இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க வந்து சினிமாவுக்கு அவங்களுக்கும் கனெக்ஷனே இல்லை ஆக்சுவலாக பாதி நான் சொல்கிற பாதி விஷயங்களுக்கு அவங்களுக்கு யார் பற்றி பேசுகிறேன்னு கூட தெரியாது அண்ட் நான் இவங்களோட நடிக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க யாருன்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது ஸோ எனக்கு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சினிமா ரொம்ப இட்ஸ் நாட் கனெக்டட் மக்களுக்கு தெரிஞ்சவங்க எதிர்நீச்சலோட டீம் ஐ திங்க் சதீஷ் சிவகார்த்திகேன் அண்ட் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அவங்களோட அவங்க அந்த டீம் கூட மறுபடியும் ஒரு படம் பண்ணுறீங்களா அது தெரியாது அப்படின்னு தெரியல சென்னை அக்டோபர் 11th ரிலீஸ் ஆகுது அண்ட் இதுக்கப்புறம் வந்து தானு சார்க்காக அரிமா நம்பி பண்ணிட்டு இருக்கேன் விக்ரம் பிரபுவோட அண்ட் ஏஜிஎஸ்க்காக ரெண்டு படம் பண்ணுறேன் ஒன்று பைராஜாவை கௌதம் கார்த்திகோட ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்ஷனில் அண்ட் இன்னொன்று வந்து இரும்பு குதிரை அதர்வாவோட இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படம் தியேட்டர் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் சென்னை ஆன்லைன் வியூவர்ஸ் என் சார்பாக வணக்கம் சென்னை டீம் சார்பாக எல்லாருக்கும் ஆயுத பூஜை விஷஸ்